இப்போ சரி, இது ஒரு காடு. ஆமா சார், காட்டுல காலைச்சு அதை ஒட்டி காம்பவுண்ட்லாம் இருக்கு. ஓகே, இதுல இந்த பூச்சி தொல்லைகள், விலங்கு தொல்லை, வெறுகு இருக்கும் சார். காட்டு பூனை கண்டிப்பா, அதுதான் கம்பி வெளி முடிஞ்சளவு போட்டிருக்கோம். இருந்தாலும் வெளியும் கோழி பறந்து போய் மேயத்தான் செய்யும். அதுக்கு இழப்புகள்லாம் சமாளிச்சு. கீரிப்பிள்ளை தொல்லை கிராமத்துல இருக்கும் பாங்க. கண்டிப்பா இருக்கும் சார், கீரிப்பிள்ளை தொல்லை இருக்கும். நமக்கே போன வாரத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு குஞ்சை புடிச்சிட்டு போயிடுச்சு. அதையும் சமாளிச்சுதான் சார் சர்வே பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாம்பு வருமாமே தலைவர், அது எப்படி? இல்ல சார், நாங்க ரெகுலரா கூண்டை கிளீன் பண்ணிடுறோம். பாருங்க, ப்ளீச்சிங் பவுடர் போட்டுறோம், பெனாயில் போட்டுறோம். அதனால எங்களுக்கு அந்த பிரச்சனை, அந்த ஸ்மெல் வராம டெய்லி கிளீன் பண்ணிட்டு அந்த இது வராது. அந்த பேட்ச் வெளியே போன போட்டு அதை ரெகுலரா கிளீன் பண்ணுவோம். வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது என்ன பவுடர்? ஒயிட்டா இருக்கு. ப்ளீச்சிங் பவுடர் சார், ப்ளீச்சிங் பவுடர். அந்த நோய் கிருமிகள் சாகணுங்கிற கண்டி ப்ளீச்சிங் பவுடர். கம்பு நெல் அவ்வளவுக்கு தனி தீவனம் விக்குது, அந்த தீவனம் தான் சார் போட்டு இருக்கோம். மத்தபடி இதுக்கு வெயிட் ஏத்தணும் எந்த தீவனம் கிடையாது சார். அப்ப நம்ம போட்டா நம்ம கட்டாது, நினைச்ச நேரத்துல வித்துருவோம், இல்ல நம்ம கறி கடைக்கு அனுப்பிடுவோம், அப்படிலாம் கிடையாது. இதை தெரிஞ்சவங்க ஒன்று ரெண்டு பேர் தான் வருவாங்க. இது பாத்தீங்கன்னா சண்டை சேவல் சார். இதெல்லாம் நல்ல கடை. சரி பிரதர், இது இப்போ பிரித்து விட்டுருக்கீங்களா? அதாவது சேவல் தனியாக, கோழி தனியாக, முட்டை தனியாக பிரித்து விட்டுருக்கீங்களா? ஆமாம் சார், நம்மளோட ஆறு மாதத்துல இது வந்து பார்த்தீங்கன்னா பருவத்துக்கு வந்துடும் சார். ஆறு மாதத்துல இதோட முதல் முட்டை நம்ம பார்த்துடலாம். சரி, இது வந்து முட்டைக்கு விட்டுருக்குறது. ஆமாம் சார், ஆறு மாதத்துல முதல் முட்டை பார்த்துடலாம். ஏழு மாதம் ஏழரை மாதத்துக்குள்ள இங்கே பார்த்தீங்கன்னா ரெகுலராக முட்டையிட ஆரம்பிச்சிடும் சார் எல்லா கோழிங்களும். சரி, இப்போ என்னன்னா நம்ம வந்து ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 100 முட்டை வச்சோம்னா பார்த்தீங்கன்னா ஒரு 70 குஞ்சுக்கிட்ட வந்துடும். 70 குஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு பாதி பாதி சேவலாயிடுது, பாதி பாதி தான் கோழி வரும். எல்லா சேவலும் ஒரே இடத்துல இருக்கனால ப்ரீடிங் பண்ணாது, மேட்டிங் ஆகாதனால முட்டை அந்த அளவுக்கு ரிசல்ட் எடுக்க முடியாது. முட்டையில கருத்து பிடிக்கிற தன்மை இருக்காது. அதனால அந்த ஒரு 4 கோழிக்கு ஒரு சேவல், இல்ல 5 கோழிக்கு ஒரு சேவல், இந்த மாதிரி விட்டுட்டு மிச்ச சேவல் நாங்க தனிமைப்படுத்திடுறோம். வெரி குட், வெரி குட். தனிமைப்படுத்தி நாங்க வந்து அதை வந்து லோக்கல் இந்த பேச்சில உள்ளதெல்லாம் முட்டைக்கு விட்டது. ஆமா, முட்டைக்கு விட்டது. எத்தனை பெண் கோழிக்கு எத்தனை சேவல் விட்டுருக்கீங்க? 4 பெண் கோழிக்கு ஒரு சேவல் சார். 4 ஒன்னு. இப்ப முட்டை இடுது டெய்லி? ஆமா, டெய்லி ரெகுலரா அங்க கிட்டிக்கிட்டு இருக்கு. ஒரு 20 கோழி இருக்கு, ஒரு நாளைக்கு எங்களுக்கு 10 முட்டை கிட்ட கிடைக்குது சார். எத்தனை நாளுக்கு அது? நாட்டுக்கோழினா ஒரு 15 நாள், 20 நாள் முட்டை இடும். தொடர்ந்து ஒரு ஒரு வாரம் விட்டு முட்டை இட்டுக்கிட்டே இருக்கும் சார். இட்டு பாத்தீங்கன்னா ஒரு 4 நாள், 5 நாள் கேப்பிடும். மறுபடியும் அது ரெகுலரா முட்டையிட ஆரம்பிச்சு. ரெகுலரா முட்டையிட ஆரம்பிச்சிருங்க. இப்போ முட்டை எதுவும் மார்க்கெட்டுக்கு பண்ற மாதிரி இருக்கீங்களா இல்ல வேற? இல்ல சார், இப்போ வந்து எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல மட்டும்தான் சார் ஒரு மார்க்கெட்டிங் தேவைப்படுது. ஸ்டார்டிங்ல 1 மந்த் வந்து பாத்தீங்கன்னா முட்டை வந்து எப்படின்னா ஒரு 100-150 முட்டைகிட்ட போயிட்டே இருந்துச்சுங்கட்ட லோடு. எப்படின்னா ஸ்டாக் ஆயிடுச்சு எங்கிட்ட. எங்கிட்ட எப்படி சேல்ஸ் பண்ணணும், யார்கிட்ட கொடுக்கணும் என்னங்கறத எங்களுக்கு தெரியல. நாட்டுக்கோழி முட்டைனா எல்லாரும் வாங்கிட்டு போயிடுறாங்க, கடக்நாத் முட்டை யாரும் வாங்க மாட்டாங்க. ஏன்னா கடக்நாத்னா என்னன்னே தெரியல நிறைய பேர். அதை நாங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து நாங்க வந்து மக்களுக்கு வந்து நிறையவே இதை பத்தி தெரிஞ்சிருக்காங்க. நம்ம நாங்க தான் மார்க்கெட்டிங் பண்ண மாட்டோம். அப்புறம் ஒரு போர்டு வச்சோம், வெளியே நிறைய பேர் இங்க லோக்கல்ல உள்ளவங்ககிட்ட ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு ஃபர்ஸ்ட் முட்டையை சேல்ஸ் பண்ணோம். நாங்க 40 ரூபாய்க்கு முட்டை எடுத்து வந்து பண்ணோம். ஆனா நாங்க கொடுத்த 20 ரூபாய்க்கு தான் சேல்ஸ் பண்ணோம். ரெண்டாவதா சேல்ஸ் பண்ணி அப்புறம் எல்லாருமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப 20 கூட ஒரு 5 ரூபா வச்சு 25 சொல்லி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து இப்ப வந்து ஒரு நாள் முன்னாடி புக் பண்ணா மட்டும் தான் எங்களால் முட்டை தர முடியும். என்ன பண்ணுவீங்க? இல்ல சார், குளிர்லாம் அந்த அளவுக்கு எங்களுக்கு உண்மையதா இருக்காது. சுத்தி அங்கிட்டு மரம் இருக்கும். மரம் வந்து இப்ப வந்து ஒரு சின்னதுனால நாங்க வந்து சுத்தம் பண்ணிருக்கோம் அந்த இடத்துல. சரி, அதனால உங்களுக்கு அப்படி இருக்கு. நாங்க மழை காலத்து மலை மழையே என்னதான் சாரல் அடிச்சாலும் உள்ள அந்த அங்கிட்டு இருந்து சாரல் வராது. ஆமா, எல்லா கோழியும் அங்கிட்டு போய் அடைச்சிக்கிறோம். அதுக்கு மீறி எங்களுக்கு சாரல் உள்ள அடிச்சுன்னா தார்பாய் கட்டிக்கு. தார்பாய் இருக்கு. சரி, இந்த கடக்நாத் கோழி அது வந்து இப்போ இந்த கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியுது. அது நிறைய நாட்டுக்கோழி எவ்வளோ இது கொஞ்சம் எதிர்ப்பு சக்தி இருக்கு. இது மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? இந்த கோழியை வளங்க, இல்லை இது நல்லது, இல்லை சாப்பிடுங்க அப்படின்னு என்ன சொல்ல வரீங்க? சார், நம்ம நாட்டுக்கோழி ஈக்குவலா இதுவும் வளர்க்கலாம் சார். நாட்டுக்கோழியோட இது கொஞ்சம் ஒரு படி சத்து கூட தான் இருக்கு. பெண்களுக்கு உண்டான அந்த மாதவிட பிரச்சனை அந்த இது அந்த மாதிரி நம்ம உடம்புக்கு நிறைய கூகுளே வருது. நம்ம நிறைய இதுல தீர்வா இருக்கு சார். நாட்டுக்கோழிக்கு என்ன நம்ம பண்றோமோ அதே இதுதான் இதுவும். அதாவது அதே தீவன செலவு தான், அதே மெயின்டெனன்ஸ் தான். இருந்தாலும் இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் சத்துல கொஞ்சம் கூட. நம்ம நாட்டுக்கோழி 10 வச்சிருக்க இடத்துல இது ஒரு 5 வளர்ப்போமே. ஒரே இது மெயின்டெனன்ஸ் தானே.
வீட்டில் அவங்கவுங்க வாங்கி இப்போ எங்கிட்டே நிறைய பேர் வாங்கிட்டு போய் குஞ்சிலே வளர்க்குறாங்க சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குஞ்சு கொடுக்க முடியல, ரொம்ப டிமாண்டாக போய்கிட்டு இருக்கு. 1 month குஞ்சு நிறைய பேர் யாரும் ஒன் டே எடுக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களால ப்ரூடிங் போட்டு பராமரிக்க முடியாது. நாங்கள் ப்ரூடிங் போட்டு 1 month வரைக்கும் வளர்த்து கொடுத்துட்றோம். ஜோடி 300 ரூபான்னு எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி சார், நீங்கள் இவ்வளோ தூரம் டைம் ஒதுக்கி இங்கே அந்த வில்லேஜ் மெசேஜ் மீடியாவுக்கு இந்த கடக்நாத் கோழி வளர்க்குறத பற்றி, அந்த பண்ணையை பற்றி, அந்த அனுபவத்தை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. எந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல ஒரு வீடியோக்கள் பதிவுகள் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். நன்றி. சண்டை ஓடுது, அதனால எதுவும் பாதிப்பு இருக்கா? கண்டிப்பா சார், அது ஒன்று ஒன்று காயப்பட்டுக்கும். இப்போ எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மருந்து போட்டு விட்டுருவோம் அந்த காயத்தில். ஆமாம் சார். இது முட்டை என்ன கலரில் இருக்கும்? ஒயிட் கலர் தான் சார் இருக்கும். நார்மல் எக்கு மாதிரி தான் சார் இருக்கும். பிளட்டு நார்மலாக தான் இருக்கும். கறி கறியும் சார் டோட்டலாக பிளாக்காக தான் சார். ஃபுல்லாகவே பிளாக் தானா? ஆமாம், எலும்பு மொதல் பிளாக்காக தான் இருக்கும். அப்படியா?